ஆதி, வெளியில கிளம்பிட்டியா? ஆமாமா. ரொம்ப முக்கியமான விஷயமா? ஏமா அப்படி கேக்குறீங்க? கோயிலுக்கு பூஜைக்கு கிளம்பிட்டு இருக்கோம், அவசியம் நீயும் வரணும், அதான் கேட்டேன். நீங்க முன்னாடி கிளம்புங்கம்மா, நான் பின்னாடி வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். அப்படி இல்ல ஆதி, இது உனக்காக பண்ற சிறப்பு பூஜை, முதல்ல இருந்தே நீ இருக்கணும். உன் கல்யாண தடங்கள் ஆனது, வேலைய நீ ரிசைன் பண்ணது, இதெல்லாம் உன் அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணிருச்சு ஆதி. என் மனவேதனை குருஜி கிட்ட சொன்னப்போ, அம்மாவாசை அன்னைக்கு ராத்திரி முழுக்க கோவில்ல தங்கி இருந்து ஒரு சிறப்பு பூஜையை பண்ணணும்னு சொல்லிருக்காரு. அதுக்காக தான் எல்லாரும் ரெடி ஆயிருக்கோம். அதனால உன் ப்ரோக்ராம நாளைக்கு இல்லனா நாளை மறுநாள் தள்ளி வச்சுக்கோ. ஆதி, என்னாச்சு? பதிலே காணும். இது பாரு, இன்னைக்கு இந்த அமாவாசை பூஜை பண்ணலனா அடுத்த அமாவாசைக்கு 30 நாள் வெயிட் பண்ணணும். அது மட்டும் இல்லாதி, இன்னைக்கு பரணி நட்சத்திரம், உன் ஜென்ம நட்சத்திரம், இதுல பூஜை பண்றதுதான் சிறப்புன்னு குருஜி சொல்லிருக்காரு. முழு எபிசோடையும் Zee5-இல் காணுங்கள். கோயிலுக்கு போனும், எல்லாம் சரியா இருக்கான்னு அக்கா பாக்க சொன்னாங்க. இந்த நேரத்துல இவ எங்க ஊர் சுத்த போயிருக்கா? இவளுக்காக நாங்க எல்லாரும் உட்கார்ந்து காத்துட்டு இருக்கணுமா? இவ்வளவு திமிர் இருக்கும் அவளுக்கு. நீ முதல்ல அவளுக்கு போன போடு. போன் பண்ணி பாக்குறேமா. திமிர் பிடிச்ச ராஸ்கல். பெரியாக்கு போன் பண்ணி பாக்கலாமா? போன் பண்ணி கேட்டு அவர் தப்பா நினைச்சிட்டார்னா என்ன பண்றது? வேணாம். அம்மா தாயே, சீக்கிரமா பெரியா வரவே. பட்டம்மா அக்கா இன்னும் வேலைக்கு வரலன்னு போன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க போல இருக்கு. ஹலோ பார்வதி, நீ எங்க இருக்க? அம்மன் கோவில்ல இருக்கா? அம்மா கோயிலுக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க, உன்னை கேட்டுட்டு இருக்காங்க, சீக்கிரமா வா. இதோ இப்ப வந்துருக்கா. அக்கா, அம்மா கோவமா இருக்காங்களா? இது வரைக்கும் இல்ல, நீ சீக்கிரமா வா. சரிக்கா. உடனே நான் கிளம்பி போலனா அம்மா கோவத்துக்கு ஆளாக வேண்டி இருக்கும். ஆனா பெரிய வந்து நான் இங்க இல்லனா அவர் தப்பா நினைச்சுப்பாரு. இப்ப என்ன பண்றது? அம்மா தாயே, பெரியாவுக்கும் அம்மாவுக்கும் நடுவுல என்ன எப்படி மாட்டி விட்டுட்டியே? எனக்கு ரெண்டு பேருமே வேணும். பார்வதி வேற கோயில்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பா. அம்மாவை தாண்டி இங்க இருந்து வெளியே போகவும் முடியாது. என்ன பண்றது? ஹலோ ப்ரோ, எனக்கு தலையே வெடிச்சிரும் போல இருக்கு ப்ரோ. என்னாச்சு ப்ரோ? இந்த டெக்ஸ்டைல்ஸ் கம்பெனியோட ஃபைல்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கேன், அதுல எதுவுமே எனக்கு புரியல ப்ரோ. தயவு செஞ்சு இங்க கொஞ்சம் வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போறியா? டேய், என்ன புரியலன்னு சொல்லு, நான் போன்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். ப்ரோ போன்ல எல்லாம் வேணா ப்ரோ, நீ நேர்ல வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போ. இதுல 11 மணிக்கு மீட்டிங் வேற இருக்கு. அருண், உன் மேல முதல்ல நீ நம்பிக்கை வை. எதுக்கான மீட்டிங்கோ? அதுக்கான பழைய ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து பாரு. மீட்டிங் வீடியோஸ் எல்லாம் இருக்குண்டா? அதை எடுத்து பாரு. ப்ரோ இதுல இருக்கிறத எல்லாத்தையுமே நான் பாத்துட்டேன் ப்ரோ, எதுவுமே எனக்கு புடிப்படல ப்ரோ. நீ வந்து கொஞ்சம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போ ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. சரி, நீ போன் வை, நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு வரேன். ஓகே ப்ரோ, தேங்க் யூ ப்ரோ, தேங்க் யூ சோ மச். அருண் ஆபீஸ்ல இருந்து கால் பண்ணாமா? அருண் போன் பண்ணானா? என்ன விஷயம்? 11 o'clock மீட்டிங் இருக்காம்,
அந்த ஃபைல்ஸ் எல்லாம் எதுவும் எனக்கு புரிய மாட்டேங்குது. கொஞ்சம் ஆபீஸ் வரைக்கும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு கேக்குறான். ஓ, ஏதாவது தப்பான முடிவு எடுத்துருவோம் நினைச்சு அருண் ரொம்ப பயப்படுறான்னு நினைக்கிறேன். சரி, நீ வேணா ஆபீஸ்க்கு கிளம்பிடு, ஆனா சீக்கிரமா கோயிலுக்கு வந்துரு, லேட் பண்ணிடாத ஆதி. சரிம்மா. ஆபீஸ்க்கு போறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போய் பார்வதிய பார்த்து என் லவ்வ சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஆபீஸ் போவோம். என்ன அது யோசிக்கிற? என்னப்பா? ஒண்ணு இல்லப்பா. சரிம்மா, நான் ஆபீஸ் போயிட்டு அப்படியே கோயிலுக்கு வந்துடுறேன். சரி, சீக்கிரம் வந்துரு. ஓகே. அம்மா தாயே, என்ன ஏதுனே தெரியல, இவ்ளோ நேரம் காத்திருந்தோம், இன்னும் பெரியயா வரவே இல்ல. சீக்கிரமா வீட்டுக்கு வர சொல்லி பட்டம்மாக்கா வேற போன் பண்ணிட்டாங்க. நான் உடனே போயாகணும். இதுக்கு மேலையும் என்னால இங்க இருக்க முடியாது. பெரியயா மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியல. அவரு இன்னைக்கு விளக்கு போடணும்னு சொன்னாரு. அவருக்காக நானே விளக்கு போடுறேன். அவர் மனசுல நினைச்சிட்டு இருக்கிறத நீ நிறைவேத்தி வைத்தாயே. பொருள் சரியா இருக்கா? செக் பண்ணிட்டியா? எல்லாம் பாத்துட்டேன்க்கா, கரெக்டா தான் இருக்கு. பார்வதி எங்க? நாம கோயிலுக்கு போறதுக்கு பிளான் பண்ணா அவ நமக்கு முன்னாடி பிளான் பண்ணி கோயிலுக்கு போயிருக்கா. கோவிலுக்கா? பார்வதி எந்த கோவிலுக்கு போயிருக்கா? தெரியலக்கா எந்த கோவில்னு. அம்மா, என்ன பட்டமா, போன் பண்ணியா பார்வதிக்கு? நான் அப்பவே போன் பண்ணி வர சொல்லிட்டேன்மா, இந்நேரம் பார்வதி வந்துகிட்டு இருப்பா. அம்மா, எங்கடி போயிட்டு வர? அக்கா கோயிலுக்கு போகணும் கிளம்பி இருக்காங்கன்னு தெரியாதா உனக்கு? வனஜா, பார்வதி கோவிலுக்கு தானே போயிட்டு வந்திருக்கா, அதுக்கு எதுக்கு இப்படி கோவப்படுற? பார்வதி. அம்மா, சாமிக்கு அபிஷேகம் பண்ண வேண்டிய பஞ்சாமிரதத்தை ரெடி பண்ணிக்கிட்டு நீ இன்னொரு கார்ல கோவிலுக்கு வந்து சேரு, நாங்க முன்னாடி கிளம்புறோம். சரிங்கம்மா. அப்புறம் வரும்போது அந்த பூசணிக்காவை மறக்காம வாங்கிட்டு வந்துரு. வாங்கிட்டு வந்துடுறம்மா. நாம போலாமாங்க. முழு எபிசோடையும் ஜி5 இல் காணுங்கள்.